ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த எக்ஸாமில் வந்துட்டு உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எந்த அளவில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எத்தனை பேர் எக்ஸாம் சென்டருக்கு வந்து ப்ராப்பராக போய் சேர்ந்தீங்க, எந்த மாதிரி இருந்தது உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக க்வெஷ்சன் பேப்பருடைய அந்த டிஃபிகல்ட்டி லெவல் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து க்வெஷ்சன் பேப்பர் நிறைய பேர் வந்து சொன்ன இது என்னென்னா, ஈஸியாக இருந்தது அப்படின்றாங்க. ஈஸியாகன்றது அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங் என்னன்றது கொஞ்சம் கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். க்வெஷ்சன் வந்து ஒன் லைனராக கேட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா, இல்லை நீங்கள் இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு தேடி தேடி நிறைய படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டைம் நடந்த இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் க்வெஷ்சன் பேப்பரை வச்சுட்டு டிஃபிகல்ட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த லெவலுக்கு இந்த க்வெஷ்சன் பேப்பர் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்வெஷ்சன் அப்படிங்கிறத தாண்டி இந்த க்வெஷ்சன்ஸ் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தால் கூட கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த க்வெஷ்சனை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை எந்தெந்த பேட்சில் இருந்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் வந்தது, எஜுகேஷன் சைக்காலஜி வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஜிகேவுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அது டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதே எத்தனை பேர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். இதை தாண்டி ஹோப்ஃபுல்லாக வந்து இருக்கவங்க உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்வெஷ்சன்ஸை வந்துட்டு எப்படி என்கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு க்வெஷ்சன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை அப்படின்றவங்களும் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இது தாண்டி இந்த கட் ஆஃப் பற்றியெல்லாம் வந்துட்டு அஃபிஷியலாக என்ன வருதோ அப்போ மட்டும் வந்து பார்த்து அதை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சும்மா வந்து வாய்க்கு வந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட முடியாது கட் ஆஃப்லாம். ஏன்னா மூணு சப்ஜெக்ட்ஸையும் மூணு ஷெட்யூல்லையும் நடந்த அந்த டெஸ்ட் பேப்பரை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன மார்க்ஸை வந்து நார்மலைசேஷன் பண்ணி சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். நாமளாவே வந்து க்வெஷ்சன் பேப்பர் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அதுக்கு கட் ஆஃப் இவ்வளோ வரும், 100 வரும், 90 வரும் அப்படின்றத வந்துட்டு சொல்லி மிஸ்கைட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு 1 week வெயிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து வரும். அதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம். ஹோப் எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுடைய இந்த எக்ஸாமுக்கு செலவிட்ட நேரம் வந்துட்டு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் லிசனிங் திஸ் வீடியோ.